காம்பி பிரேக் கிட்டு இது ஃபுல்லாக இது லேட்டஸ்ட்டாக வந்துக்குது. ஒரு சுப்ரஜித்லேருந்து வந்துக்கிறாரு சார், தேவேந்திரன்ட்டு ஒரு பேர். வணக்கம் சார், என் பேர் கமல். இது கிட் ஃபிட் பண்ணிட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு காட்டுறோம். ஹோல்ட் மாடல் கிட்டு இது. இது வந்து கேம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேமில் வந்து இந்த ஜிசிபிஎஸ் யூனிட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ கேம் ஆக்சுவலி யூனிட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கு வந்து போல்ட்டு போட்டு விட்டுறேன். என்னன்னா இந்த கேபிளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கோசம் இது ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 300 டன் வரையும் உங்களுக்கு இழுக்கும் இந்த கேபிள். இது எஸ்பெஷலி ஜிசிபிஎஸ் கோசரம் இந்த கேபிள் பண்ணது. அதை வந்து இப்போ பேக் சைடு பண்ணுறேன். அந்த கேபிள் வந்து பேக் சைடு இருந்து ஃப்ரண்ட்டு டேங்க் கீழே வந்து மின்ன கேமுக்கு போகும் உங்களுக்கு. சார் ஃபிட்டிங்கில் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஃபிட்டிங் ஆயிடுச்சு, செக் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பேக் வீல் சுற்றணும், ஃப்ரண்ட் வீல் சுற்றணும், இது காம்பி பிரேக்குன்றதுனால முன்னாடி சுற்றணும். முன்னாடி உள்ள லாக்கு, பின்னாடி உள்ள லாக்கு கரெக்டாக இருக்குது. காம்பி பிரேக் வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கம்பெனிக்கார வந்துருக்காங்க. புதுசாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு 10 வண்டிக்கு போட்டுக்கிறாங்க, நம்ம வண்டி தான் ஒரு 11வது வண்டின்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, 42 வண்டி போடுறது. 43 சாரி சாரி 43 வண்டி இது. டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிக் வண்டி இருந்ததுனால நல்லா இருக்குது, செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் போட்டு வச்சுக்கிறாங்க. இது கூட நம்ம கேப் கொடுத்துருக்குறாங்க, இது பேஸ்டிங் பண்ணு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேப் போட்டுக்கலன்னா இதில் ஆயில் கிரீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்ப்ரிங் போட்டு க்ளீனாக செட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. ஃபுல் சிஸ்டமோட நல்லா இருக்குது. தேவைன்றது வேணும்னா இவர் நம்பர் நான் தரேன், நான் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.